பாஸ் இந்த நைட்டில் டே 12 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 12 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த கிங் டிவி குயின் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா, அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு சேனலுமே தனித்தனியாக அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ், சொம்பு தூக்கி, டம்மி பாவா, அது மட்டும் இல்லாமல் ட்ராமா குயின் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸில் வந்துட்டு அவார்ட் கொடுக்கணும். இதே தான் வந்துட்டு ஆண்கள் டீமுக்கும் அப்படியே மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு டீமில் இருந்துமே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பசங்க டீம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சொம்பு தூக்கியாக வந்துட்டு அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அன்ஷிதாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. டம்மி பாவா ஜாக்லின் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பவித்ரா கண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பசங்க டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, டம்மி பாவா முத்துக்குமரன், ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படின்றத ஜெஃப்ரி, ட்ராமா குயினாக பார்த்தோம் அப்படின்னு கிங்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி வந்துட்டு கொடுக்கப்பட்ட அவார்ட் அப்படின்றது அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அவார்டை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்னவ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான டிஸ்கஷன் அப்படின்றது உள்ளே போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, சுனிதாவுடைய பேச்சு அப்படின்றத கேட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுனிதாவுக்கு தொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஷிதா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒப்பீனியனை எடுத்து வச்சதே அர்ணவ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அர்ணவ் வந்துட்டு அந்த அவார்ட் கொடுத்தது எனக்கு அப்படி ஹர்ட் ஆயிடுச்சு இப்படி ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் இல்லாமல், வெளியில் வந்துட்டு என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய பர்சனல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அன்ஷிதா உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டே பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நேத்து வந்துட்டு அர்ணவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சொம்பு தூக்கி அப்படின்ற விஷயத்தை கொடுத்தது வந்துட்டு அன்ஷிதாவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அன்ஷிதா கூட ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அமைதியாகும் போது சுனிதா இருக்காங்க இல்லையா, சொம்பு தூக்கி அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவை சொன்னது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அது அப்புறம் உன்னை பார்த்தவன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவுக்கு அகேன்ஸ்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றத சுனிதா தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா பேசினதோட மட்டும் இல்லாமல், நீங்கள் பண்ணது தப்புங்க, நீங்கள் பண்ணது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் கிட்ட அன்ஷிதாக்காக பார்த்தோம் அப்படின்னா, சுனிதா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொம்பு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அன்ஷிதாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுனிதா சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சுனிதாக்கு அன்ஷிதா சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறது. மூணாவது ஒரு கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா பவித்ரா ஜனனியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ பசங்க டீமில் சொம்பே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பசங்க டீமில் யோசிக்கிற ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முத்துக்குமரன் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் தான் முடிவு அப்படின்றத எடுக்கிறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ஒப்பீனியன் என்ன, பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி கூட அக்செப்ட் பண்ணிக்காம இந்த முடிவு எடுக்கிறோம் எல்லாத்துக்கும் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு எல்லாரும் சம்மதம் அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டுடுறாங்க. ஸோ பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி சொம்பு தூக்கியாக தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றத யாருமே இன்னும் ஆடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், நேற்று டேயை பொறுத்த வரைக்குமே ஹைலைட்டாக விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த யார் கெத்து அப்படின்ற டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த கெத்து அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, மென் உமன் இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு பாயிண்ட் அப்படின்றத எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் டீம் அந்த கேமை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். திறமை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பொருட்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை கரெக்டாக மெமரி பண்ணி அதே ஆர்டரில் அடுக்கி வைக்கணும் அப்படின்றது தான் கொடுக்கப்பட்ட டாஸ்க்காகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் டீமை பொறுத்த வரைக்குமே தர்ஷிகா, ஆர்ஜி, ஆனந்தி இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டீம் ஒர்க் மாதிரி பண்ணி ஓரளவுக்கு விளையாடிருந்தாங்க. பட் பசங்க டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க எஃபர்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு முத்துக்குமரன் மட்டும்தான் போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, முத்துக்குமரனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா முத்துக்குமரன் வந்துட்டு வெறும் வாயை வச்சே பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் பேச்சில் மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது, அவர் எந்த அளவுக்கு அந்த ஸ்டீமை வந்துட்டு ஆண்கள் அணி இருக்கு இல்லையா அதை கையில் எடுக்கிறாரோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, டாஸ்க் அப்படின்றது வரும்போதும் அந்த அணிக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் அப்படின்றது போடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டீமாக யோசிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, டீமை தன்னுடைய கைகளில் வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆங்கரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி நேற்று நடந்த டாஸ்க்கில்
பார்த்தோம் அப்படின்னா 15 பாயிண்ட்டையுமே அசால்ட்டாக தட்டி எடுத்துருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். தர்ஷா இருக்காங்க இல்லையா, தர்ஷா வந்துட்டு 5 பாயிண்ட் அப்படின்றதும், ஆர்னவ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 பாயிண்ட் அப்படின்றதும் தான் எடுத்திருந்தாங்க. முத்துக்குமரன் ஒட்டு மொத்தமாக 15 பாயிண்ட் எடுத்து, பாய்ஸ் டீம் 24 பாயிண்ட், உமன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா அவங்க 25 பாயிண்ட் அப்படின்றத எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உடனே அருண் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா இருக்காங்க இல்லையா, தர்ஷா கிட்ட நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக விளாண்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம், நீங்கள் இன்னும் நல்லா விளாண்டுருந்தா பாய்ஸ் டீம் வின் பண்ணியிருக்குல்ல அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. தம்பி எவாப்பா அந்த பிள்ளையாச்சும் 5 கரெக்டாக அடிக்கிறதுக்கு, பட் ஆர்னவ் இருக்காரு இல்லையா அவர் வெறும் 4 தான்ப்பா கரெக்டாக அடிக்கிருக்காரு, உங்கள் டீம் பர்சன் ஒருத்தர் கரெக்டாக விளாண்டுருந்தாலே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் டீம் ஜெயிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் தர்ஷா குப்தா என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா நேற்று டாஸ்கில் உண்மையாகவே அப்படி பண்ணாங்களா இல்லை உமன்ஸ் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா முதல் விஷயமே பார்த்தோம் அப்படின்னா குளோப் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு, அந்த விஷயத்தையும் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்றத சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு 5வது பொருள் 6வது பொருள் அந்த மாதிரி விஷயங்களை தர்ஷா குப்தா மறந்துருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே ஏதோ மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் குளோப் இருக்க வேண்டிய இடத்துலேயே கல்லை கொண்டு போய் வச்சது அப்படின்றது உமன்ஸ் டீமுக்காக அவங்க கேம் பிளே பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி டவுட்டை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான உண்மையான விஷயம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மேபி சாட்டர்டே ஆர் சண்டே இருக்கு இல்லையா அதில் விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா இதை உமன்ஸ் டீமுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் விசஸ் வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. பசங்க டீம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக ரஞ்சித்தையும் பெண்கள் டீம்லேருந்து தர்ஷிகாவையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பசங்க டீமில் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் பெஸ்ட்டாக செலக்ட் ஆனதுக்கு அப்ரிஷியேஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் பொண்ணுங்க டீமில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவை பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பவித்ரா ஜனனி இருக்காங்க இல்லையா அப்போ நான் வந்துட்டு விளாண்டது தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவா இல்லை பவித்ரா ஜனனியா இந்த வீக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்சல்யூட்லி தர்ஷிகா தான் எல்லா விஷயத்துலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து வேணால் பவித்ரா ஜனனியை வச்சுருக்கலாம். ஸோ தர்ஷிகாவை சொன்ன இடத்துல எனக்கு எதுவும் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்க மாதிரி தெரில. ஏன்னா அந்த டீம் கேம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ் டீம் எப்படி முத்துக்குமரன் அப்படியே கேமை கொண்டு போய்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி உமன்ஸ் டீமில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா அவங்க அந்த கேம் அப்படின்றத லீட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே அந்த தலைமை பண்பு அப்படின்றத எடுத்து வச்சிருக்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக இந்த சீசனில் இருக்காங்க. மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே டாஸ்க் கோஆர்டினேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் அவருடைய ஹேண்ட்லையும், உமன்ஸ் டீமில் மோஸ்ட்லி அந்த விஷயம் அப்படின்றத தர்ஷிகா அவங்க ஹேண்ட்லையும் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒஸ்ட் பிளேயராக பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான பர்சன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாச்சனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுவே அவங்களுக்கு டேஞ்சரான விஷயமா மாறி ஒஸ்ட்டாக மாற்றிருக்கு. அதே நேரத்தில் ஆண்கள் டீமில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்னவ் வந்துட்டு ஒஸ்ட் பிளேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டீமினுடைய ரூல்ஸ் அப்படின்றத மீறினதாக இருந்தாலும் சரி டீமினுடைய நிபந்தனைக்கு வந்துட்டு கட்டுப்படாமல் இருந்ததுனால ஆண்கள் அணி ஆர்னவ் மேலே இருந்த வன்மம் அப்படின்றத கட்ட அழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பெஸ்ட்டு ஒஸ்ட்டுக்கு வந்துட்டு இவங்களுடைய இன்னொருத்தர் இருக்காரு அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த பர்சன் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான ரிவ்யூவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 13 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.